எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம் 2023 ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 15 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். இப்போ நேரடியாக காணொலிகளை போயிடலாம். முதல் கேள்வி, எந்த ஆண்டு கான்பூர் சதி வழக்கு தொடுக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1924, ஆப்ஷன் பி. இரண்டாவது கேள்வி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் டேஸில் பம்பாயில் முறைப்படி தொடங்கப்பட்டது 1925. இந்துஸ்தான் புரட்சிகர சோசலிச கூட்டமைப்பை சேர்ந்தவர். ஆப்ஷன் சி, பகத்சிங். இந்திய குடியரசு இராணுவத்தை சேர்ந்தவர். கல்பனா தத். டிசம்பர் 1975 பம்பாயில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் குழுக்களின் மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்டவர் எம் சிங்காரவேலர். ரஷ்யாவில் டேசாம் ஆண்டு அக்டோபர் புரட்சி நடந்தது 1917. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற நூலை எழுதியவர் பகத்சிங். பகத்சிங் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய ஆண்டு. ஏப்ரல் 8. புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதல், ஓகை துப்பாக்கியில் சுடுவது அல்ல. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமையாகும் என்று கூறியவர் பகத்சிங். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலில் புரட்சிகர தலைவர் சூர்யா சென். சிட்டகாம் ஆர்மர் ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் என்பது யாருடைய சுயசரிதை? ஆப்ஷன் பி, கல்பனா தத். சிட்டகாம் ஆர்மர் ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் என்பது கல்பனா தத்துடைய சுயசரிதை. மார்ச் 1931 நடந்த கராச்சி காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். உலக பெருமந்த நிலை டேஸில் இருந்து ஒரு 10 நீடித்த ஒரு கடுமையான மற்றும் நீடித்த பொருளாதார நெருக்கடி ஆகும். இதுக்கு சரியான விடை 1929. இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே எத்தனை கிலோமீட்டர் இயக்கப்பட்டது? 34 கிலோமீட்டர். முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து. டேஸில் பீகாரில் உள்ள சாகி நகரில் டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தால் நிறுவப்பட்டது 1907. பீகாரில் உள்ள சாகி நகரில் டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் நிறுவப்பட்டது.
இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர். இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜே என் டாட்டா. 1860 டேஸ் அரசால் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை கான்பூர் அரசால். 1860 கான்பூர் அரசால் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. பொருந்தாதது எது? கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது. ஆப்ஷன் பி மீரட் சதி வழக்கு 1930 என்பது தவறு. உங்களுக்கு இதுதான் கேள்வி, இன்றைய கேள்வி. மீரட் சதி வழக்கு எப்போது தொடுக்கப்பட்டது? இதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சௌரி சௌரா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தவர் யார்? ஹோம்ஸ். வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர். இதுக்கு சரியான விடை மவுண்ட் பேட்டன். கூற்று காரணம். 1870 வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களுக்கிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது. காரணம், அவ்வாணை உருது மொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது. கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளாக அறிவித்த நாள். ஆப்ஷன் ஏ 1946 ஆகஸ்ட் 16. 1946 டேஸ் தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்டது. 1946 டேஸ் தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்டது. பெதிக் லாரன்ஸ். முஸ்லீம் லீக்கின் அடிப்படை கோரிக்கையானது இரு நாடு கொள்கையாகும். இதனை முதலில் 1937 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தனது உரையில் குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் பி சர் வாசிம் ஹசன். இதுவரைக்கு நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது TNUSRB சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம் 2023 ஹிஸ்டரி டெஸ்ட் நம்பர் 15 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.